வணக்கம் நேயர்களே, இது மக்கள் களம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேயர்களே, இந்த விவாதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது காவேரி விவகாரமும் தற்போது விசுரூபம் எடுக்கும் வினோதமான போராட்டங்களும். இன்றைக்கு IPL போட்டியை தடுப்பதற்காக பல்வேறு தளங்களிலிருந்து தொடர் எச்சரிக்கைகள் மணி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் காவேரி விவகாரம் முடியும் வரை IPL போட்டியை நடத்தக்கூடாது என்பதாகவும் தங்களுடைய எதிர்ப்பலைகளை பதிவு செய்து கொண்டிருந்தாலும் கூட, இந்த காவேரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு தளங்கள், அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திரைப்பட உலகமும் கூட போராட்ட களத்தில் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் நாளுக்கு நாள் வித்தியாசமான போராட்டங்கள் விவிதமான கோணங்களில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நடந்த போராட்டங்களாலும் இனி நடக்கப் போகிற போராட்டங்களாலும் கிடைக்கப் போவது என்ன என்பதான கேள்விகளோடு, இன்றைக்கு அரசியலுக்காகவே இந்த காவேரி விவகாரம் பயணிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் பொதுத்தளத்திலிருந்து வைக்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் என்பதை நாங்கள் தீர்ப்பில் கூறவில்லை. 3ஆம் தேதிக்குள் வரைவு திட்டத்தை மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசின் சார்பிலும் பாண்டிச்சேரி புதுவை அரசின் சார்பிலும் ரெண்டு மாதிரியான வழக்குகள் முன்வைத்திருந்த நிலையும் கூட, அந்த வழக்கு விசாரணையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இது மாதிரியான சில வழிகாட்டுதலை தெரிவித்திருக்கிறது. 3ஆம் தேதிக்குள் வருகிற 3ஆம் தேதிக்குள் வரைவு திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய வழிகாட்டுதலை தந்திருக்கிறது மத்திய அரசுக்கு. இந்த நிலையில் பல்வேறு தமிழக கட்சிகள் எல்லாம் IPL போட்டியிலே கடுமையாக எதிர்ப்பதாகவும், தமிழகத்தில் IPL போட்டி நடக்கக்கூடாது என்பதான பல பதிவுகளும் செய்திருக்கிறார்கள். கருப்பு கொடிகளை ஏந்தி தமிழகத்தின் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்பதான பல போட்டிகள் விஷயங்கள் எல்லாம் கூட அரங்கேறி கொண்டிருந்த நிலையிலும் கூட, ஒரு விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் அதிலும் கூட இந்த காவேரி விவகாரத்தினுடைய எதிர்ப்பை தெளிவிப்பது என்பது சரியான உரிமை சார்ந்த விஷயம் தானா என்பதை குறித்தும் இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காகவும் 3 சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். தோழன் அமைப்பைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ராதாகிருஷ்ணன் அமைத்தில் இருக்க. வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். அதே போல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சட்ட பஞ்சாயத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு கமல் அவர்கள் அமைத்திருக்க. வணக்கம் கமல். அதே போல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முக்கிய பிரமுகர்களான திரு சம்பத் அவர்கள் வந்திருக்கார். ஐயா வணக்கம். நேரிலே நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு காவேரி விவகாரமும் விசுரூபமும் எடுக்கும் போராட்ட தளங்களும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய IPL கிரிக்கெட் போட்டியின் போது தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும், அந்த போட்டியை நடத்தவிடக்கூடாது என்ற பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இது சரியான பார்வைதானா? IPL போட்டியை நாம் எதிர்ப்பதனால் மட்டும் இந்த காவேரி விஷயத்திற்கான உரிமையை பெற்றுவிட முடியுமா, அல்லது இந்த எதிர்ப்பை பதிவு செய்ததன் வாயிலாக தன்னுடைய வருத்தத்தை மீண்டும் ஆழமாகவும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததோட காரணியாக இது பார்க்கப்படுமா என்ற பார்வையோடு திரு ராதாகிருஷ்ணன் உங்கள் பார்வை பதிவு. இன்னைக்கு காவிரி நீர் வந்து ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியமான தஞ்சை பூமியில் விவசாயம் இன்றைக்கி பொய்த்து போயிருக்கு. இன்றைக்கி அதுக்கான இடத்துல அது இல்லை. இதற்கு காரணம் வந்து நம்ம காவிரி நீர் கிடைக்காம அது நிறைய போராட்டங்கள் பன்னெடுங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நேற்று நடக்கலை. ஆனால் இந்த சமயத்தில் இந்த IPL போட்டி நடத்தணுமா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. காவிரி போராட்டங்கள் முன்னாலெலாம் இந்த மாதிரி போராட்டங்களை வந்து கட்சிகள் யாராவது எடுப்பாங்க, இல்லை வயதுக்கு மேற்பட்ட ஒரு 30-35 வயதுக்கு மேற்பட்டவங்க யாராவது உட்காந்து பேசக்கூடியதாக தான் இருந்தது. ஆனால் சமீப வருடங்களாக இதை இளைஞர்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் IPL போட்டியை இங்கே நடத்துறது இளைஞர்கள் இது மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பையோ பற்றையோ டைலூட் பண்ணக்கூடிய விதமாக போய் சேரும். இது அதோடு மட்டும் நிற்குமானா இல்லை. ஊடகங்களும் தங்கள் பங்குக்கு இந்த விளையாட்டை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை திரும்ப அதை மதிப்பூட்டி கூட சொல்கிறதுனால இந்த காவிரி நீர் மேலாண்மை மேலே இருக்கக்கூடிய அந்த போராட்டம் வலு குறைஞ்சிரும்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதனால தான் IPL போட்டியை இந்த சமயத்தில் நடத்த வேணாம் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, ஒட்டுமொத்த தேசமே தமிழ்நாடு முழுசுமே இன்னைக்கு காவிரி நீருக்கான ஒரு முறையான தீர்ப்புக்காக ஏறக்குறைய ஒரு 100-150 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம். 1892 முதல் முறையாக எப்படி பிரித்தாள் கொள்கையை ஆங்கிலேயர்கள் கையாண்டு இங்கே கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் பிரித்து அவங்க தண்ணி தரேன்னு சொன்னாங்களோ, அது நெடுங்காலமாகவே அரசியல் போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் நடக்கக்கூடிய அரசியல் போராட்டங்கள் எல்லாமே காவிரி நீர் பிரச்சனையை இன்னைக்கு முடுக்கி விடுற வகையில் இல்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே இது தொடர்ந்து நடக்கிறதுக்கான முன்னெடுப்புகளாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணுன்ற அரசியல் கோணங்களாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை மாற்றணுன்ற சமயத்தில் தான் இப்போ இளைஞர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எங்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுமே நீங்கள் புண்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு விளையாட்டை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்றதான் எதிர்ப்பு. இது ஒன்றும் தேசிய விளையாட்டு கிடையாது. நீங்கள் ஹாக்கி போட்டி எடுத்து விளையாடுறீங்க, அதுக்கு பிரச்சனைனா பரவாயில்ல. எங்கோ யாருக்கோ போய் பணமாக சேர போகக்கூடியது, அதற்காக தான் இந்த விளையாட்டை நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம். இரண்டாவது, அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே தமிழ்நாடு ஏதோ எல்லாமே செழித்துவங்குவது போலவும் இங்கே எந்த பற்றாக்குறையுமே பிரச்சனையுமே இல்லை, நம்ம என்டர்டைன்மெண்ட்ல காலம் கழிக்கணுன்ற ஒரு பிம்பம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு போய் சேரும். அதனால தான் இந்த IPL போட்டி இங்கே நடத்த வேணாம்னு சொல்கிறோம். சரி,
இது ஒருவேளை இந்த போட்டிகளை நடத்தக்கூடாது என்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது தங்களுடைய ஜனநாயக உரிமை என்பதான பதிவுகள் இருந்தாலும் கூட ஒரு விளையாட்டுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து விளையாட்டை நடத்த விடையாமல் சிறப்படுத்துவதன் மட்டும் தன்னுடைய உரிமை சேர்ந்து விடுமா? இது ஏதோ ஒரு பழமொழி சொல்வதை போல இருக்கு, தென்னமரத்தில் தேல் கொட்டினால் பனைமரத்துக்கு நரிக்கட்டி விடும் என்பதை போல ஏதோ ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்கு இந்த விவகாரத்திலாம் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவையும் செய்ததனுடைய வாயிலாக தமிழகத்துக்கு இழந்த ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்ப்பது சரியான போக்காக இருக்குமா? ஒரு நீண்டகால நடிக காலமாக ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இந்த விவகாரத்தில் உரிமை சார்ந்த விஷயத்தில் என்று நிலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு விளையாட்டு போட்டிகளை விளையாட்டாக பார்க்காமல் அதை ஒரு ரசிக்கிற தன்மையோடு இல்லாமல் எல்லா அரசியல் கட்சிகளும் அதை வரிந்து கட்டிக்கொண்டு அரசியல் சுயலாபங்களுக்காக பல விஷயங்களை வரிந்து கட்டிக்கொண்டு போராட்டத்தை நடத்த விட மாட்டோம் என்று சொல்கிற பொழுது ஒரு மறைமுகமாகவே அந்த போராட்ட களத்தை அந்த விளையாட்டுத் துறைக்கு ஒரு கூடுதல் பப்ளிசிட்டி கூடுதலான ஒரு விளம்பரத்தை மாயை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான தளமாக இருக்க முடியாதா என்ற பதிவு இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களை ஈர்ப்பதற்கும் இளைஞருடைய கவனத்தை பதிவு செய்வதற்கும் நிறைய வாய்ப்பு தளங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஐபிஎல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் வந்து திசை திருப்புவதற்கு அங்கே வந்து கடுப்பு கொடி காட்டுவோம் அல்லது போட்டிகளை நடத்த வேண்டும் யாரும் போக வேண்டாம் என்றெல்லாம் சொல்வதன் வாயிலாக இது ஒரு ஒன்று திரண்ட வலிமையை பறைசாற்றுவதற்கான தளமாக இது இருக்குமா? உங்கள் பார்வை என்ன? பதிவு என்ன? முதல்ல தமிழகத்தோட உயிர்நாடி பிரச்சனையே இப்போ இந்த காவிரி நீர் விவகாரம் மாறிடுச்சு. இப்போ இந்த உயிர்நாடி பிரச்சனையாக இருக்க ஒரு காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மத்திய அரசும் மதிக்கலை. அந்த மத்திய அரசு மதிக்காத மத்திய அரசு கூட ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே நம்ம மாநில அரசும் பயணிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த போராட்ட களம் வந்து பிற கட்சிகள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் வந்து இப்போ வந்துடுச்சு. இப்போ மக்கள் கையில் வந்த போராட்டத்தை நீங்கள் இந்த வழியில் தான் போராடணும், இந்த வழியில் போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அரசுக்கு வந்து உரிமை இல்லை. ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால தான் இப்போ மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மத்திய அரசுக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஹார்ஸான ஒரு பார்வையை வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து மக்கள் கையில் இந்த போராட்டம் வந்திருக்காது. அரசுகளே வந்து பேசி இந்த போராட்டத்தை தீர்த்துருக்கலாம். இந்த மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழக மக்களை வஞ்சிக்கிற இந்த செயல்னால தான் மக்கள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இப்போது எந்த வழியில் வந்து போராட்டம் பண்ணால் வெளியில் வந்து நிறையா சென்றடையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த ஐபிஎல்லாக பார்க்குறாங்க. இப்போது துணை சபாநாயகர் தம்பிதுரையா சொல்கிறாரு, சென்னை மெரினாவில் வந்து எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எல்லா இளைஞர்களும் ஒன்று கூடினாங்களோ அதே மாதிரி இந்த காவிரி விஷயத்துக்கு எல்லாம் ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து கட்சிக்காரங்கெல்லாம் போயிட்டு மெரினாவில் போராட்டம் பண்ணுறதுக்கு வரும்போது எல்லாத்தையும் கொண்டு கட்ட தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மத்திய அரசு கூட சேர்ந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா மாநில அரசும் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த ஐபிஎல் நடக்கிறத ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடமா பார்க்குறாங்க. அங்கே வந்து இளைஞர்கள் ஒருவேளை இந்த காவிரி விவகாரத்தை கையில் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பில் வந்து நிறைய கெடுபிடிகளை போட்டிருக்காங்க. நமக்கு அடிப்படை தேவையான தண்ணி, கார், கீச்சைனு, கத்தி, இந்த மாதிரி கையில் எந்த பொருளும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இன்னும் போராட்ட களம் வந்து மாணவர்கள் கைக்கு போகல. இன்ன வரைக்கும் அரசியல் கட்சிகளும் அங்கங்கே மக்களும் தான் போராடிட்டு இருக்காங்க. இது இன்னும் மாணவர்கள் கைக்கு போகும்போது இந்த போராட்ட களம் இன்னும் வீரியமாகும். ஐபிஎல் வந்து சாதாரண தமிழ்நாடு வந்து சாதாரண நிலைமையில் இருக்கும்போது ஐபிஎல் இங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்காது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு உயிர்நாடியான பிரச்சனை ஓடிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஐபிஎல்லை கொண்டு வந்து இங்கே நடத்தியே தான் தீருவேன், இங்கே நடத்தலைன்னா இங்கே நடத்தி தான் தீருவேன் அப்படின்ட்டு இங்கே முரண்டு பிடிக்கிறது வந்து சரியான பார்வையே இருக்காது. இவ்வளோ எதிர்ப்பு வரும்போது கண்டிப்பாக வேறு மாநிலத்தில் மாற்றத்துக்கு வந்து அவங்க பரிசீலிச்சிருக்கலாம். சார், இன்றைக்கு இங்கே நடைபெறவில்லை என்று சொன்னால் வேறு விளையாட்டுப் போட்டிகளில் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்ந்து இந்த ஐபிஎல் விளையாட்டை பொறுத்த மட்டும் பல தளங்களில் பல மாநிலங்களுடைய தளங்களில் விளையாட போகிறாங்க என்ற நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. அதனுடைய செய்திகள் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்கு இப்படிக்காக பார்க்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒரு ஐபிஎல் விளையாட்டுப் போட்டியில் வந்து ஏகக்கோடி ரூபாய் வருவாய் ஈட்டு கூட ஒரு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த போட்டியின் வாயிலாக வரக்கூடிய விஷயத்தில் ஏதாவது நம்முடைய உரிமை சார்ந்த விஷயத்தில் அதில் பாதி பங்கீடு இந்த காவேரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் என்ற வலியுறுத்தலை வைக்கலாம். அல்லது அதன் மூலம் வரக்கூடிய வருவாயிலே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய நலன் சார்ந்த விஷயத்திற்கு ஏதாவது செய்யலாம். இப்படி பல்வேறு விதமான தொலைநோக்கு பார்வையோடு அதை ஆராய்ந்து பார்த்தால் பல விஷயங்களை செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் போட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். சில தரப்பிலிருந்து வருகிற ஒரு செய்தி என்னவென்றால் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து கருப்பு கலர் துணி கட்டிக்கொண்டு போகலாம், தன்னுடைய பதிவு செய்யலாம் என்று சொல்லிவிட்டால் பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருண்டு போய்விடும் என்பதான ஒரு பதிவாக தான் பார்க்கப்படுது. இப்படியான சில விஷயங்களை சொல்லி திசை திருப்பி விட்டு தங்களுக்கான நியாயத்தை ஒரு பக்கம் மக்களை சிந்திக்க கூடாது என்பதற்கு ஏதோ வகையிலே ஏதோ ஒரு புதிய விஷயங்களை அந்த புதிய பொருட்களை கொடுத்து விட்டு அதன் மீது திசை திருப்பி விடுகிறாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. சமச்சார், இன்றைக்கு அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் எல்லாவற்றும் எல்லா கட்சிகளும் இதை ஒரு பகடைக்காயா வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காவிரி விவகாரத்தை இன்று ஐபிஎல் விளையாட்டுப் போட்டிகள் வந்து கொண்டிருக்கும்போது திடீர் நின்று அந்த பக்கம் திருப்பி விட்டு நம்முடைய எதிர்ப்பை அதில் பதிவு செய்தால் நிச்சயம் அது ஒரு பெரிய அடுத்த இது
சரியான போக்கு தானா, அல்லது தங்களுடைய பதவி எப்படி ஆழமாக வைப்பதன் மூலமாக இவங்க ஒரு வலிமையை சேர்த்து விட முடியுமா? உங்கள் பார்வை என்ன பதிவு என்ன? அதாவது இந்தியா வந்து பொதுவாக ஒரு விவசாய நாடு. விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. அதிலேயும் தமிழ்நாடு, தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற அந்த காவிரி டெல்டா பகுதி பற்றி பல கவிஞர்கள், எழுத்தாளர்கள் பெருமையோடு பல்வேறு விதமான விளக்கங்களை, அதாவது புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பச்சை கம்பளம் மாதிரி இருக்குமா இந்த காவிரி டெல்டா பகுதி? அதாவது நெல் வயல்கள் அப்படியே பசுமையாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை அவர்கள் பசுமை, அதை பச்சை கம்பளம் விரித்தார் போல் இருக்கிற அந்த பகுதி இன்றைக்கு காய்ந்து போய் கிடக்கிறது. அடுத்த வேலைக்கு உணவில்லாமல் விவசாய கூலிகள் அது 100 நாள் வேலை இல்லைன்னு வைங்க, செத்து போயிடுவான் பல பேர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே காவிரி பிரச்சனை என்பது தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனை. அது உயிர்நாடி பிரச்சனை இல்லை, வாழ்வாதார பிரச்சனை. தமிழகத்துடைய எல்லா வளர்ச்சிக்குமே விவசாயம் ஒரு முதுகெலும்பாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அதை முன்னெடுத்து செல்ல வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய கடமை. இந்த ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், இது நம்ம சாதாரணமான விஷயம். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பார்டரில் வருதுன்னு வைங்க, உடனே பாகிஸ்தான் ஆளுங்க இந்தியாவில் வந்து விளையாடக்கூடாது. இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனை வந்தது, இலங்கை கிரிக்கெட் தமிழகத்தில் அனுமதிக்கப்படலை. அதான் இது சர்வதேச அளவிலேயே பல்வேறு நாடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பெரிய பிரச்சனையாக அவர்கள் கருதுவதால் கூட இத்தகைய போட்டிகளில் பங்கெடுப்பது, புறக்கணிப்பது என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் ஐபிஎல்லை இங்கே நாம் புறக்கணிக்க வேண்டும் என்கிற குரல் இருக்குது பாருங்கள், அது ஏதோ சாதாரணமாக உருவான குரல் இல்லை, பொத்தம் பொதுவாக வந்த குரல் இல்லை. இது வந்து மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு கோரிக்கையாக தான் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் நான் பார்க்குறேன், சேப்பாக்கு தாண்ட போகிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டிக்கெட்டுக்காக ஏராளமான இளைஞர்கள் கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நாடே கொந்தளித்து கொண்டிருக்கிறது, ஊடகங்கள் வாதித்து கொண்டிருக்கின்றன, மாநில சுயாட்சி அல்லது தனித்தமிழ்நாடு வேண்டும், தேசிய இன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு அதுதான் வழி என்றெல்லாம் காரசாரமாக வாதித்து கொண்டிருக்கிறோம். போராட்ட கடன்களை சந்தித்து கொண்டிருக்கிற போது இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா, அவளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆர்வத்தோடு டிக்கெட் பெறுவதிலே கியூவில் நின்று கொண்டிருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். இனிமேல் நம்ம நாட்டு மக்களை, இளைஞர்களை இன்னொரு பதூரத்துக்கு திருப்பி அழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் எதிர்பார்க்கிற இளைஞர்களாக அவர்கள் மாறியதை நம்ம கண்ணு முன்னால் பார்த்தது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு, அதிலேயும் மாணவ இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது தமிழகத்துடைய பண்பாட்டை பாதுகாப்பதில் அவர்களுக்கு இருந்த அந்த சுயமரியாதை, அவர்கள் வெளிப்படுத்திய விதம் இருக்கிறது, அதே சுயமரியாதையை பாதுகாப்பதில், அதுவும் தமிழக விவசாயத்தை பாதுகாப்பதில் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஜல்லிக்கட்டை காட்டிலும் 100 மடங்கு நம்முடைய இளைஞர்கள் அணிதிரள வேண்டும். ஐபிஎல் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஐபிஎல்ல கூடிய வருமானத்தை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவன் போடுற பிச்சை யாருக்கு வேணும்? உழைத்து வாழ விரும்புகிற கூட்டம் தமிழர் கூட்டம். எனவே அவன் போடுற ஏதாவது வருவாய் வருகிறது, அதை ஈட்டுகிற, அதற்கென்று செலவினப்படுகிற பல தொகைகள் இருக்கிறது, அதை ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து அதை வலியுறுத்தலாம், அந்த மாதிரியான சில ஆலோசனைகளை முன்வைக்கிறத விட்டுவிட்டு அந்த இளைஞர்கள் அங்கு போவதை தவிர்த்து விடலாம் என்று சொல்லுவதன் வாயிலாகவோ, அல்லது அந்த கருப்பு கலர் பேட்ஜ் அணிந்து கொண்டு போடலாம், கருப்பு கலர் ஆடை அணிந்து கொண்டு தங்களை எதிர்ப்பை பதிவு செய்யலாம் என்றெல்லாம் சொல்கிறதுனால் மட்டும் இந்த காவிரி விவகாரத்திற்கு பிரச்சனை தீர்ந்து விடுமா? காவிரி விவகாரத்தில் தன்னுடைய பதிவு எதிர்ப்பு என்பது எல்லா தளங்களிலும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு வடிவத்திலே கொடுப்பற எதிர்ப்புகளும் அது வழி இருக்கும். அடிமேல் அடி வைத்தா அம்மியும் நகரும் என்பதை போல ஏதோ ஒரு வடிவ ஒரு வடிவத்தில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது என்பது ஜனநாயக உரிமை என்றாலும் கூட அதிலும் ஒரு நியாயமான உரிமை சார்ந்த விஷயமாக இருக்கப்பட வேண்டும் என்பதும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாமே அரசியல் ரீதியாக போய் கொண்டிருக்கிறது. இது அரசியலாகப்படுகிறதே தவிர காவிரி சம்பந்தமான விஷயங்கள் மாநில உரிமைக்கான உரிமையை பெறுவதில் பல நேரங்களில் பல்வேறு விதமான நிலைகளில் நாம் பின்தங்கி விடுகிறோமா என்ற கேள்விகளும் எழுகிறது. தொடர்ந்து பேசுவோம்.
தமிழக காவேரி விவகாரமும் இன்றைக்கு விசுரூபம் எடுக்கும் போராட்டங்களும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காவேரி விவகாரத்தில் அரசியல் களமாகவே பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றிலும் அரசியல் இருப்பதைப் போல இந்த காவேரி விவகாரத்திலும் அரசியலே தலை தூக்கி நிற்கிறது. இதற்காக உரிமை சார்ந்த விஷயங்களில் பேசுவதிலும் அரசியல் உள்ளீடுகள் ஒதுக்கீடுகள் என்பதான பல விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் கூட நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை நடத்த விடாமல் தடுப்பதலாம் என்பதான ஒரு கூக்குரலும் எழுதி கொண்டிருக்கிறது. ஐபிஎல் போட்டியை தடுப்பதன் மூலமாக தன்னுடைய காவேரி உரிமையை பெற்றுவிட முடியுமா? அதாவது அந்த உரிமையை வலியுறுத்தி அந்த போராட்டத்தின் வாயிலாக தன்னுடைய வலிமையை பறைசாற்றி விட முடியுமா என்பதான பல விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் கூட தமிழகத்தில் கடந்த வாரம் முழுவதும் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் பல போராட்டங்கள் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கிறது, தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்கிற நிலையிலும் நடிகர்கள் எல்லாம் ஒரு மௌனவிரதமான போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்டது என்ன என்பதற்கு பல போராட்டங்கள் நடந்து முடிந்தது. ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறேன் என்று உடாபடியாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். திடீரென்று தலைநகர் டெல்லிக்கு போனவுடன் திடீர் ஞானோதயம் பிறந்துவிடுது, ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்று விடுகிறார். இப்படி பெரிய பெரிய நாடகங்கள் அரங்கேறும் விஷயம் வித்தியாசமான அரங்கங்கள்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறதே தவிர ஒரு உரிமை சார்ந்த விஷயத்தை எப்படி சட்ட ரீதியாக அணுகி அதை வெற்றி பெறுவது என்பது இல்லை. இதுவரையும் காவேரி விவகார ஆணையமா காவேரி ஆணையம் வேண்டுமா என்பதான இதே நிலை இருந்தது, அல்லது ஸ்கீமா என்பதை வாரியம் வேண்டுமா ஸ்கீம் வேண்டுமா, இப்படி பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருந்து இந்த நிலையில இன்றைக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லும் கூட உச்சநீதிமன்றம் தந்திருக்கு. மத்திய அரசு 3ஆம் தேதிக்குள் அதற்கான ஒரு வரைவு செயல் திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது என்பதான செய்திகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு குளறுபடியான நிலை ஆட்சியாளர்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இதை வந்து பொதுமக்களுடைய தளத்தில் ஒரு பெரிய சுமை கொடுத்து உரிமைக்கான விஷயங்களை இன்னும் கை கட்டாமல் போவதற்கு இதுவே ஒரு காரணியாகவே இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்த போராட்டங்களால் நாம் கிடைத்த பயன் என்ன, இனி இந்த போராட்டங்களால் கிடைக்க போகிற நன்மை தான் என்ன என்பதான உங்கள் பாதிவு என்ன பதிவு? உண்மையிலே போராட்டங்கள் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு தளமாக இருக்குது. நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயம் அந்தளவுக்கு அறிவார்ந்த சமுதாயமாக இல்லை, நம்மளை ஆளக்கூடியவங்களும் அந்தளவுக்கு அறிவார்ந்தவர்களாக இல்லை. ஒரு அடிப்படை பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு மூலங்கள் என் கையில் இருக்குது, அதுக்கான திட்டங்களோ சட்டங்களோ என்னால் இயற்ற முடியும், அதை நான் ஏற்றுவேன் சொல்லி அந்த முதுகெலும்புள்ள ஆட்கள் இப்போதைக்கு இல்லை. இந்த முதுகெலும்பு இல்லாத நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான விமர்சனத்திற்குள்ளாகப்படுகிற இந்த ஆட்கள் எல்லாம் யார் தயார் செய்தோம், யார் அவர்களுக்கு வாக்களித்தோம், யார் அவர்களுக்கு அந்த ஆட்சி கட்டில் வைத்தோம் என்ற கேள்வியும் அவர்களே இருக்கிறது. நாம் பல நேரங்களில் தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்கிற கதையாக நின்று கொண்டிருக்கிறோமே, இது நம்மளுடைய இயல்பு தானே? இது தப்பு நம்ம சைடு தான், இவங்களை தவறான நபர்களை தேர்ந்தெடுத்தது முதல்ல தப்பு. அதான் முன்பு சொன்ன நம்ம ஒன்றும் அறிவார்ந்த சமுதாயமா இல்லை, அந்த அறிவார்ந்த சமுதாயமாக இருக்கும்போது தான் நம்மளை விட அறிவானவன் நம்மளை ஆளுவான். நம்மளே முட்டாள்தனமாக இருக்கிறதுனால தான் நம்மளை ஆளுறவன் அதை விட முட்டாள்தனமாக இருக்கிறான். நாம சுயநலவாதியாக இருக்கிறோம், நம்மளை ஆளக்கூடியவங்க நம்மளை விட சுயநலவாதிகள் தான் நம்மளை ஆளுறாங்க. அப்போது அவங்கள தேர்ந்தெடுக்கிறது நம்ம தவறு தான், அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஆனால் இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு சமயமே நம்ம நாடாளுமன்றத்திலேருந்து தம்பிதுரை அவர்கள் அறிவிப்பு கொடுக்குறாங்க, இது போல் நாங்கள் மக்கள்லாம் தன்னெழுச்சியான இயக்கங்கள்லாம் வந்து போராடணும், ஜல்லிக்கட்டு போல் போராடுங்க, நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு நாங்களே போராடிக்கிறோம், நாங்களே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம், நீங்கள் பதவி ரிசைன்மெண்ட் வாங்கன்னு தான் சொல்கிறோம். இப்படி அவங்க ஒத்துக்கிறதுக்காக இல்லை, இங்கே ஒன்று பேசுவதும் அங்கே ஃப்ளைட் அவுட்டு இறங்குறதுக்குள்ளே ஒன்று பேசுகிறதும் இறங்கி அவைக்குள்ளே ஒன்று பேசுகிறதும் உள்ளார்ந்து வெளில வந்து வேற ஒன்று பேசுகிறதுமாகவே இந்த மாற்றி மாற்றி பேசக்கூடியதுனாலே தான் இங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே டைலூட் ஆகுது. ஒரு வகையில் இந்த ஐபிஎல் போட்டியை நடக்க அனுமதிக்கலாம் தான் தோணுது. காரணம் என்ன தெரியுங்களா? நடக்க அனுமதிச்சா இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்று ஐபிஎல்ல இங்கே சென்னையில் பேன் பண்ணதுக்கப்புறம் தான் நேஷனல் மீடியா கவரேஜ் கிடச்சிருக்கு. ஒருவேளை நாளைக்கு ஐபிஎல் நடந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 30,000 இளைஞர்கள் கருப்பு சட்டையோட இவங்க என்னதான் கெடுபிடி போடுங்க, உள்ளாடைக்குள்ள எங்களுக்கு சொறி வச்சுட்டு வர்றதுக்கு பெரிய விஷயமே கிடையாது, கருப்பு துணியை கோட்டிட்டு வந்து உள்ளார வந்து வெள்ளத்தம் சட்டையை கட்டிட்டு காமிக்கிறதுங்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி தெரிகிற பட்சத்தில் உலக அளவில் அது பேசப்படணுன்றதான். எதற்காக இந்த தளங்களை போராட்ட களங்களாக மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இது போன்ற பிரச்சனைகளை வெறும் போராட்டம் இன்றைக்கி பத்தலை, அழுத்தப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் மட்டும்தான் இன்றைக்கி சட்டத்தை மாற்றுறதுக்கு முயற்சி நடக்குது. அப்படி தான் நம்ம ஜல்லிக்கட்டு கிடச்சிது. ஜல்லிக்கட்டு எவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு மக்கள் போராட்டம் தன்னெழுச்சியாக நடந்தது. இதுபோல் வருஷா வருஷம் தன்னெழுச்சியாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்சியாளர்களும் நீதிமன்றங்களும் என்னத்தான் செய்கின்றன? சரி, இன்றைக்கு இந்த மாதிரியான போராட்ட வடிவிலே இருக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளை விளையாட்டாக பார்க்காமல் அந்த இடத்திலும் கூட தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ஒருவேளை வருகிறவர்கள் தங்களுடைய ரசிகர்கள் அப்போ ஆட்டத்தை பார்க்க வேண்டிய ரசிகர்கள் தங்களுடைய பதிவை உரிமை சார்ந்த விஷயத்தை பதிவு செய்வதற்கான போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல சோதனைகள் இன்றைக்கு ஐபிஎல் கிரிக்கெட் வாரிய சங்கத்திலிருந்து பல்வேறு செய்திகள் வெளியிடப்படுகிற பல கெடுபிடிகளை வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கெடுபிடிகள் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் மேற்கப்பட வேண்டிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கவனம் செலுத்தி போனால் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் சொல்ல மாற முடியாத மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்திற்கு கூடுதலான கவனமும் அக்கறை மட்டும் போய்விடாதா என்ற கேள்வியும் இருக்கிறது. இன்னைக்கு ஐபிஎல் ஏ
ஏன் நாங்கள் வேணாம்னு சொன்னோம்னா அந்த கூடுதல் கவனம் அங்கே போயிடக்கூடாதுதான். இன்றைக்கு ஒரு பக்கம் நீட்டுணவு பிரச்சனை பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அணுகுளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் காவிரி பிரச்சனை பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நெடுவாசல் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி பேப்பரில் பாருங்கள், டெய்லி இந்த இன்ன இடத்துல போராட்டங்கள் நடந்தது, இது நடந்ததுன்னு கடந்த ஒரு வாரமாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ நம்மளை சுற்றி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் நாளைக்கு இந்த ஐபிஎல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும்போது எப்படி இருக்குன்னா, பேப்பர் முழுசுமே இந்த என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் எப்போ தேவை? நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், நல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, நான் ஓய்வு எடுக்க போகிறேன், அப்போ என்னோடய என்டர்டைன்மெண்ட்டை பார்க்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் என்டர்டைன்மெண்ட் வந்து என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, என் உயிர் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாருமே கஞ்சி குடிக்கிறதுக்கே வழி இல்லாமல் தெரியும் போது எனக்காக யாரோ ஒருத்தர் மல்டிநேஷனல்லேருந்து வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்க விளையாடணும், நான் பசி பட்டினியும் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுன்றதா நாங்கள் வேணாம்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இன்றைக்கு அந்த விளையாட்டு போட்டிகளை தாங்கள் பங்கெடுக்க கூடாது, அதன் மூலம் கோடிக்கணக்கான வருவாய் வருகிறது. ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறது நமக்கு இந்திய அளவில் ஒரு ஃபுட்பால் டீம் நம்மள்கிட்ட ஒரு கான்சன்ட்ரான டீமே இல்லை. அதில் கவனம் கொடுக்காம தனிப்பட்ட கார்பரேட்டுகளுக்கு கவனம் கொடுக்கறதுனால தான் இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல்லே வேணான்றோம். நாளைக்கு இந்த கிரவுண்டில் ஒரு கிரவுண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு, நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 60,000 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஒரு வருஷம் முழுசும் அவங்க எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணணும், இது என்னதான் மறுசுழற்சி பண்ணாலும் அவ்வளவு தண்ணீர் விரயமாகுது. இன்னொரு பக்கம் அங்கே என்ன நடக்கும், அங்கே வரக்கூடிய குப்பை கூளங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்ஸ். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த சமயங்களில் நிறைய பிளாஸ்டிக்ஸ் உள்ளார வந்து இறங்குது, பேட்டில் ஆரம்பித்து வாட்டர் பாட்டில் ஆரம்பித்து எல்லாமும் எதெல்லாம் நமக்கு தேவை இல்லையோ அதை எல்லாமே அந்த கிரவுண்டு வழியாக, அந்த விளம்பரம் வழியாக, அந்த கிரிக்கெட் வழியாக இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ குப்பைகளை கொண்டு வந்து குமிக்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டுப் போட்டிகளும் அதற்கான இடங்களும் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு இது எதுக்கு தேவை? இல்லை, நீங்கள் ஒரு இளைஞர்கள் சமுதாயத்தின் சார்பிலே பல்வேறு ஆழமான பதிவு செய்து கொண்டிருக்கீங்கள். நமக்கு எதிரான விஷயங்களை இந்த ஐபிஎல் நிறுவனங்கள் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் நாம் இருந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இதுவும் கூடுதலான ஒரு இடையூறை ஏற்படுத்திவிடும் என்று சொல்கிறேன். அதே பதவி நேரத்தில் சென்னை ஐபிஎல் போட்டி நடத்தக்கூடிய அதனுடைய நிர்வாகி இயக்குநராக இருக்கக்கூடியவர் திரு ராஜீவ் சுக்லா சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், நாங்கள் திட்டமிட்டபடி இதை நடத்தி விடுவோம், அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் செய்து விடுக்கிறோம் என்பதான ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு அரசு, மாநில அரசு, காவல்துறை வழங்க வேண்டிய எல்லா பாதுகாப்பும் கொடுத்து இந்த கூடுதலாக 5,000 போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு 5,000 போலீசார் நாளைக்கு அந்த களப்பணியில் மட்டும் பாதுகாப்பு என்று ஏற்படுகிற பொழுது எத்தனை காவல் நிலையங்களில் காவலர்கள், போதிய காவலர்கள் இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் இருக்கிற காவலர்களும் இதற்கான பாதுகாப்பு விஷயங்களில் வந்துவிடுகிற போது அங்கு மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிடும். இப்படி பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் போதும் கூட ஏதாவது ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் பிரச்சனையை திசை திருப்புவதற்கு இப்படி மாற்று விஷயத்தினுடைய வெளிப்பாடாக பார்த்து விடுவதும், சில அரசியல் கட்சிகள் அதுக்கு உறுதுணையாக நின்று உடனே எங்களுடைய எதிர்ப்பை செய்துவிடும், போராட்டத்தை செய்துவிடும் என்று சொல்லி இதனுடைய வீரிய தன்மையை திசை திருப்புவதற்கான தளமாகவே இது பயன்படுத்தி விடுகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த போராட்ட விளையாட்டு போட்டிகளில் நாம் எதிர்ப்பதன் வாயிலாக ஒரு காவேரி வேளாண்மை விஷயத்தை வாரியத்தினுடைய உரிமையை நாம் பெற்றுவிட முடியும் என்ற பதிவு சரியான பதிவு தானா? இல்லை, எதிர்க்கிறதுக்கான மைய கருத்தே வந்து இந்த காவேரி உள்ளார போயிட்டு நாங்கள் காவேரிக்கு ஆதரவாக தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. வெளியில் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்க கட்சிகள் கூட என்ன விளைவுகள் வந்தாலும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயார், ஆனால் நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு வெளியில் இருக்க கட்சிகள் சொல்லியிருக்காங்க. உள்ளார போய் இளைஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உள்ளார போய் காவேரிக்கு ஆதரவாக இது ஹோல்டு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறோம், நீண்ட நேரம் சாப்பிடாமல் நீண்ட கெடு கீழ வரிசையில் நின்று டிக்கெட்டை எப்படியாவது 500 ரூபாய் டிக்கெட் 1,000 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிவிட்டு கிரிக்கெட் பார்ப்பதற்கு போகிற ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்குமா, அங்கே போய் தங்களுடைய உரிமையை தான் பறைசாற்றுவார்களா என்ற நியாயமான யதார்த்த பதிவை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ப்ராக்டிக்கலாக இளைஞர்களோட மனநிலையிலேருந்து பேசணும்னா, அவங்க வந்து 2 வருஷமாக இந்த சிஎஸ்கே டீம் விளாண்டு அவங்க விளாண்டு பார்க்கல. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டீம் வந்திருக்கும் போது அவங்களால அதையும் விட்டு கொடுக்க முடியல, ஆனால் காவிரி பிரச்சனையும் அவங்களால விட்டு கொடுக்க முடியல. சரி, நாங்கள் விளையாட்டு தளத்தில் விளையாட்டை பார்க்குவதற்கான ஆர்வம் இருக்குமா, அல்லது தங்களுடைய உரிமையை பறைசாட்டி கொண்டு தங்களுடைய பதாகைகளை பிடித்துக்கொண்டு நீங்கள் அடிக்கிற சிக்ஸருக்கு பதாகைகளை தூக்க விரும்புவார்களா, கரவொழி எழுப்புவார்களா, அல்லது பார்க்கிற தங்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் காவேரிக்கு தண்ணீர் உள்ள என் விவசாயி போராடி கொண்டிருக்கிறார் என்ற பதாகையை பிடிப்பது சரியாக இருக்குமா? இல்லை, இளைஞர்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் காவேரிக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க முடியாது. எந்த இளைஞர்களுக்கு வந்து தானாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க தான் வந்து அந்த விஷயத்துக்குலாம் ஆதரவு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து கிரிக்கெட் பார்க்காம இருக்கக்கூடாது. என்னுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன், இந்த சாதாரணமாக ஐபிஎல் நடந்துட்டு போகிற ஒரு விளையாட்டுக்கு வழக்கமான பப்ளிசிட்டி, வழக்கமான விளம்பரத்தை காட்டிலும் அரசியல் கட்சிகள் எல்லாம் கூடுதலாக இது ஒரு பப்ளிசிட்டி தேடி தந்துவிட்டாங்க. மறைமுகமான ஒரு வழக்கமாக 10,000 டிக்கெட் விற்பனைக்கு பதிலாக இன்றைக்கு கூடுதல் 30,000 கேலரியில் 30,000 பேர் உட்கார்றதுக்கு பதிலாக இன்னும் 40,000 விற்பனை செய்வதற்கான கூடுதல் பலத்தை பெறுவிட்டுள்ள, அது வந்து இந்த தனியார் நிறுவனமான ஐபிஎலுக்கு தானே வருவாய் ஈட்டி தருவதற்கு மறைமுக பிரச்சாரம் செய்து விட்டாங்க பார்வையாக இருக்குமா? இந்த வாரம் சரிதான், 2 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் இருந்துச்சு, இந்த வருஷம் மினிமம் டிக்கெட் 1,600 ரூபாய்.
இதுவே வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுனால இளைஞர்களை வந்து ஈஸியா நம்ம கவர்ந்து உள்ள இழுக்கலாம் அப்படிங்கறத வச்சு அவங்க ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றது, இளைஞர்கள் உள்ளார இருக்க இளைஞர்கள் கண்டிப்பா யாரு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு எடுத்துட்டு போக கூடாது, அவ்வளவு எடுத்துட்டு போக கூடாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருள் சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. வாங்கின டிக்கெட் எடுத்துட்டு போறவருக்கு டிக்கெட்டை தவிர வேற எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. நாங்க எங்க எதிர்ப்பு போறோம், இவ்வளவு அரசியல் தலைவருடைய கூக்குரல் எல்லாம் அவ்வளவுதானா? இதுவே வந்து இப்போ பெரியதாக தானே பேசிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அந்த கிரிக்கெட் மேட்ச்க்குள்ளார போகிறதுக்கு இவ்வளோ கடுபிடிகள் போடுறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய விஷயமா தான் வெளியே போயிட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது, நாளைக்கு ஈவினிங் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சரி, என்ன நடக்க போகிறது, எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு தயாராக ரசிகர் கூட்டம் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஐபிஎல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அதனுடைய ஐபிஎல் சேர்மன் இருக்கக்கூடிய ராஜீவ் சுக்லா திட்டமிட்டபடி தன்னுடைய போட்டிகள் நடைபெறும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நடிகர்கள் எல்லாம் பல்வேறு விஷயத்தில் பல்வேறு குரல் கொடுக்கிறார்கள். எந்த நடிகர்களாவது தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் நடந்த மௌன போராட்டம் நடத்தினார்கள், அந்த போராட்டத்தின் வாயிலாக எந்த நடிகராவது என்னுடைய ஆண்டுக்கு என்னுடைய படத்தை நான் இந்த காவேரி விவகாரம் முடியும் வரை நான் தியாகம் செய்து கொள்வேன், ஒரு பெரிய நடிகர் நடிகர் ரஜினிகாந்த் போன்றவர்கள் என்னுடைய அடுத்த படத்தை வந்து காவேரி பிரச்சனை தீரும் வரை விற்பனை செய்ய தயாராக பிரச்சனை மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது அதான் சொன்னேன். இது வந்து நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை, நான் முதல்ல சொல்லிட்டேன். எனவே இதை காட்டில வேற எதுவுமே முக்கியமானதாக இல்லை. எனவே இதற்காக நடத்தப்படுகிற எந்த போராட்டமாக இருந்தாலும், மாற்று கருத்துடையவர்கள் வெவ்வேறு விதமான வகையில் ஈடுபட்டாலும், அவை அனைத்தும் இன்றைய காலகட்டத்தில் தமிழக நலனை பாதுகாப்பதற்கு தேவைப்படுகிறது. அது ஒருவேளை பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்குமானால் அந்த பாதிப்பை இந்த மக்கள் மனதார ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை, பாதிப்பு என்பது ஒரு நாள் நடந்தால் பாதிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம், தியாகமாக உணர்ந்து கொள்ளலாம். நீங்க ஒரு நாள் ஒரு வணிகர் அமைப்பு சொல்லுது இன்றைக்கு கடை முடுங்கினது, இன்னொரு வணிகர் அமைப்பு நாளைக்கு முடுங்கினது, ஒரு ஆளும் கட்சி ஒரு நாள் சொல்லுது, எதிர்கட்சி ஒரு நாள் சொல்லுது, ஒரு ஒன்றித்த வலிமையை பறைசாற்றுவதற்கு. இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் தரமாட்டோம், நமக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, இவ்வளவு அளவுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்ற அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தரமாட்டோம், எங்கள் உரிமையை இழக்க மாட்டோம் என்று சொல்லி அங்கு மாறுபட்ட கொள்கை உள்ள மாறுபட்ட நிலை உள்ள எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் ஒன்று திரண்டு ஓரணியில் தங்களை வலிமை பறைசாற்றுகிறார்கள். இங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கும் செல்கிறோம், எல்லாவற்றும் செல்கிறோம், ஆனால் வெவ்வேறு தளங்களில் நின்று கொண்டு வெவ்வேறு குரலாக ஒழுங்கு கொள்கிறோம் என்று சொன்னால் எங்கே ஒற்றுமையின் வெளிப்பாடு? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கவே கூடாது. ஒரு ஏன்னா இது ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து ஒரே கொடையின் கீழே எல்லா கட்சிகளும் நிற்பாமன்னு சொல்ல முடியாது. அந்த மாநிலத்தில் இல்லை, கடந்த 50 ஆண்டுகளில் நடந்துள்ள பல்வேறு விதமான நிகழ்வுகள், இந்த காவிரி நதி பிரச்சனைகளில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மேற்கொண்ட நிலைப்பாடு என்பது ஒன்றுக்கொன் முரண்பாடாக இருக்கிறது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக யாரும் இல்லை. எல்லாருக்கும் நீ செஞ்சிய தப்புன்னு, திமுக செஞ்சிய தப்புன்னு அதிமுக, அதிமுக கடந்த காலத்தில் தொடர்ந்து தவறு பண்ணியிருக்கு திமுக. ரெண்டு மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் கடந்த 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. எனவே இவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை முன்னெடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. பல கட்சிகள் கூட்டணி ஆதரவு என்ற நிலை வருகிற போது அவர்கள் தோல்வி சவாரி செய்கிற நிலையும் இருக்கிறது, அவர்களோடு இனிமையாக கை கொடுக்கிற நிலையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்ல, அது என்ன விஷயம்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இந்த இரண்டு கட்சிகள், திராவிட கட்சிகள் சொல்ற நம்ம, இந்த இரண்டு கட்சிகள் வந்து மக்களுடைய மிகுந்த செல்வாக்குள்ள அரசியல் கட்சிகளாக இன்றைக்கு வரல இருக்கு, இன்றைக்கு வரல இருக்கு. நீங்க அதுக்கு மாற்றாக பெரிய வலுவான மாற்று சக்திகள்லாம் இங்க இன்னும் பெருசா வளரல, கம்யூனிஸ்டுகள் உட்பட சொல்றேன். நமக்கு கொள்கை இருக்கலாம், இவன் சொன்னீங்க நீங்க என்னங்க, இது ஒண்ணுமே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி இருக்காங்க, யார் யாரையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டு நலனுக்காக ராஜினாமா பண்றது கூட தயங்குறாங்க அப்படி இப்படின்றீங்க. கொள்கை வழியில் நம்ம அந்த 50 ஆண்டுகளில்
நமது அரசியல் நடந்திருக்கான்றதே கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டுடைய தலைநகர் டெல்லியில் மிகப்பெரிய தேசிய கட்சிகள் இரண்டு கட்சிகள் வலிமையோடு இருந்து கொண்டிருக்கு. ஆட்சி அலங்கரத்தை மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்களை எல்லாம் கூட தாண்டி ஒரு மாநில கட்சி என்பதனால புதிதாக தொடங்கியவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிற பொழுது தமிழகத்தில் ஏன் அப்படிப்பட்ட மாற்றத்தை தர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒன்றுபட்ட ஒற்றுமை உள்ள ஒரு வலிமை வாய்ந்த விஷயங்களில் நம்ம எங்கேயும் தவறிவிட்டோம். அதிமுக வலுவாக இருக்கிற சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலையும் இந்த அம்மா இல்லாமல் போனது மிகப்பெரிய பின்னடைவு நமக்கு. ஜெயலலிதா இருந்திருந்து பாருங்கள், நிச்சயமாக மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா வகையான நெருக்கடியும் கொடுத்துருப்பார். அவங்க பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் ஆட்சி பறிபோறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அப்படி ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த அதிமுக இப்போ இருக்கிறவங்களால முடியாது. காரணம் எல்லாம் ஊழல் பெருவழிகள் எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கு மத்திய அரசாங்கம். சரி, மாற்று கட்சிகள் என்ன எதிரான நிலையெடுத்தினா எல்லாம் கம்ப்ளைண்ட். மாற்று கட்சி தங்கள் வலிமை முதலமைச்சர் பக்கத்து ரூம்ல இருக்காரு, தலைமைச் செயலாளருடைய அறை வந்து ரைடு பண்ணப்படுதுலான்னா இந்தியாவில நீங்க மாநில சுயாட்சியெல்லாம் எங்க இருக்குன்றீங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டு அம்மனமா நிற்கிற ஒரு அரசு அதிமுக அரசு. தலைநகர் டெல்லியில் முதலமைச்சருடைய அறைக்குள்ளே சேர்ந்து சோதனை நடத்தக்கூடிய நிலை தான் இருந்தது. இப்படி இது ஒரு நடவடிக்கைக்காக இதை ஒப்பீடுகள் செய்கிற அதே நேரத்திலும் கூட இங்க ஒன்றுபட்ட நிலையில் தன்னுடைய வலிமை செய்வதற்கு ஆம் ஆத்மி, ஆம் ஆத்மி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துகிற போராட்டம் இருக்கு பாருங்க, உரிமை போராட்டம் சாதாரணது இல்லை. இந்த இவங்கள மாதிரி கிடையாது. அவங்க அவன் வந்து எதிர்த்து கொள்கை ரீதியா நிக்கிறான், போராடுறான், என்ன வேணாலும் செய்யற பாத்துலான்றான். ஆனா இவங்க அப்படி இல்ல, சொல்றாங்க பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி கிடக்காங்க. சரி, இந்த நிலையில இன்றைக்கு இந்த ஐபிஎல் போராட்டத்துடைய விசுரூபம் திட்டமிட்டபடி திட்டமிட்டபடி அந்த நாட்களை தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். காவேரி விவகாரத்தில் இருந்து இளைஞருடைய சக்திகள் எல்லாம் திசை மாறி கிரிக்கெட்டுடைய ரசிகருடைய பார்வையாக மாறிவிடும், விளையாட்டுப் போட்டிகளில் தங்களுடைய ஆர்வத்தை செலுத்தி விடுவார்களா, இதை எதிர்ப்பதன் வாயிலாக தன்னுடைய உரிமை சார்ந்த விஷயத்திலிருந்து மாறுபடுவாங்க என்ற நம்பிக்கை உண்டா? 100% நீங்க ஐபிஎலுக்கு எதிராக நம்ம இளைஞர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கெடுப்பாங்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு குரல் வலுவாக இன்றைக்கு எழுகிறதுல அது காலத்தில் தேவையாக இருக்கிறது. அதுக்கான டியூனிங்கை டியூன் பண்ணி கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் எதை ஆதாயமாக வைத்து அது டியூன் பண்ண விரும்புகிறார்கள்? டியூன் பண்ண தவறு இல்லைங்க, நம்மளுடைய மாநில உரிமைகளுக்காக வேற வழியில் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு நடவடிக்கைகள் தமிழகத்தை வந்து ஒட்ட சுரண்ட மாதிரி இருக்கு. நமக்கு வந்து விவசாய மண்டலமாக இருக்கக்கூடிய அந்த காவிரி டெல்டா பகுதியை மத்திய அரசாங்கம் யாரை கேட்டு பெட்ரோலிய மண்டலமாக அறிவிக்கிறான், யாரை கேட்டு அறிவிக்கிறான்? எல்லா வகையிலும் தமிழக மக்களுடைய நலனுக்கு விரோதமான மோசமான திட்டங்களை தொடர்ந்து வலியுறுத்தி, அது நியூட்ரானாக இருக்கட்டும், மீத்தேனாக இருக்கட்டும், செல்லா இருக்கட்டும், எல்லா விவகாரமே ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது தன்னுடைய வலிமையை பறைசாற்றுவதற்கு முடியாமல் தன்னுடைய உரிமைகளை பெற முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயக கடமையை முறைப்படி ஆற்ற வேண்டிய தளத்தில் இருந்து ஆற்ற வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை வெளியே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். வேறு சில காரணங்களுக்காக நாடாளுமன்றத்துக்கு முட்டுக்கூட்டு இருக்கக்கூடிய நிலையிலும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகிறது என்று சொன்னால் இது இங்க ஒரு ஒன்றுபட்ட அரசியல் இல்லாதனுடைய வெளிப்பாடு தானே என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறதுல. இப்போ திமுக என்ன சொல்லுங்க, அதிமுக என்ன நிலையெடுத்தாலும் நாங்கள் கூட நிற்கிறோன்றாங்க. ஏன்னா எதிர்கட்சி நான் போராட்டம் என்று வருகிறோம், ஆளுங்கட்சி ஒரு நாள் நடக்குது, எதிர்கட்சி ஒரு நாள் நடத்திட்டு இருக்கேன். இல்லை அப்படி இல்லை, போராட்டங்கள் வேறு விஷயம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் அல்லது சட்டமன்ற ஒரே கொள்கை ஒரே இலக்கு நம்மளுக்கு தமிழகத்திற்கு எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே நிலை தான் இருந்து கொண்டிருக்குது. காவேரி உரிமை மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு தன்னுடைய உரிமையை பெற வேண்டும் என்பது அதில் மாற்று கருத்தே இல்லை, உண்மைதானே? இந்த நிலையில போராட்டம் என்பது மட்டும் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு வடிவங்களில் வரதுனால மக்களுக்கு இடையூறு தானே ஏற்படுத்துகிறோம். அதனால நன்மை கிடைச்சது என்ன நடந்தது? இது வரைக்கும் நடந்த போராட்டத்தில் நம்ம என்ன அடுத்த கட்ட நகர்வில் என்ன முன்னேறி இருக்கிறோம் தெரிய முடியுது. அதாவது நீங்கள் வந்து மேம்போக்காக பார்த்தீங்கன்னா அது பெரிய என்ன போராட்டம் இத்தனை நாள் நடந்தாச்சு என்ன நடக்க போது இல்லை. நீங்கள் ஒரு இறுதி தீர்ப்பை நம்ம வாங்கணும் பார்த்தீங்களா, இது ஒரு வழக்கு தீர்ப்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தமிழக மக்கள் தந்த நெருக்கடி நிர்பந்தம் அவர்கள் கண்ட போராட்டத்திலிருந்து தான் நீதிபதிகளை வந்து நமக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் நிலையை எடுக்க வச்சிருக்கு. போராட்டங்களால என்ன பலன் எதிரும் நினைக்காதீங்க. இந்த போராட்டங்களால தான் இப்பவும் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு உங்களுக்கு மே என்ன என்ன தேதி சொல்லியிருக்காங்க, 3rd வருகிற 3rd மே மாதம் 3rd மே 3க்குள்ள ஒரு வரைவு திட்டத்தை கொடுன்றான். அதே மாதிரி மாநிலம் மாதந்தோறும் தமிழகத்துக்கு தரக்கூடிய தண்ணீரை தர்றதை உத்தரவாதப்படுத்தும் சொல்றான்.
நீங்க சும்மா சொல்லல அவங்க நம்ம சும்மா இருந்தோம் வச்சுங்க இதே உச்ச நீதிமன்றம் தான் ஆறுவாதத்துக்குள்ள அந்த கெடு முடிக்கிறதுக்குள்ள நீங்க படணும்னு சொல்லி வழிகாட்டுன்னு சொன்னிச்சு அப்ப என்ன செய்தோம் அந்த உத்தரவு அதே நீதிமன்றம் தான் கொடுத்து இப்ப வரைவு இதே உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கேட்டிருக்கு வருகிற மே மாதம் மேலாண்மை வாரியம் நாங்கள் குறிப்பிடல ஸ்கீம் நாங்கள் சொல்லியிருக்கோம் மேலாண்மை வாரியம் சம்பந்தமா இப்ப நாங்க எதுவும் சொல்ல முடியாது தமிழக அரசு காலம் நின்று கொண்டு விட்டு 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரை காத்திருந்து நாளைக்குள்ள முடிவு வந்து நல்லா கிடைக்க நமக்கு சாதகமா வரும் காத்திருந்து அதுக்கப்புறம் பெட்டிஷன் எடுத்து போறதுல எந்த வகையில பயன் என்ற கேள்வியும் இன்றைக்கு சாமானியன் தளத்தில் இருந்தும் குரல்கள் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆறு வார காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கெடு காலத்தில் என்ன செய்தீர்கள் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நமக்கான வாய்ப்புகள் பறிபோனால் அதை எதிர்நோக்குவதற்கு என்ன அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான தயாரிப்பில் நாம் இருந்தோம் என்ற கேள்வியில் மிகப்பெரிய இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழல் நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு ரெண்டு பதில் சொல்றேன் ஒன்று வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டியில் எவ்வளவு இளைஞர்கள் காவிரி நீருக்காக போராடுவாங்க அந்த 30,000 பேர் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக போராட்டத்துக்கு அந்த கிரவுண்டுக்கு உள்ளாரையோ வெளியிலேயோ கண்டிப்பாக 30,000 பேருக்கு மேலே பதிவு செய்யப்படும் காவிரி நீருக்கான இளைஞர்கள் அவ்வளவு இளைஞர்கள் கண்டிப்பாக அது காவிரிக்காக கூடுகிற இளைஞர்களுடைய பதிவாக பார்க்கப்படுமா அல்லது ரசிகர்களின் பார்வையை பதிவாக பார்க்கப்படுமா ரியாலிட்டி அங்க பாருங்க நிச்சயமாக காவிரி நீருக்காக போர் தொடுக்கக்கூடிய போராட்டங்கள் பண்ணக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கிரிக்கெட்டுக்காக கை தட்டிட்டு வந்து போற கூட்டம் கிடையாதுங்க முடிச்சிருந்தோம் இவங்க ஒன்னும் ஸ்கோருக்காக வரல நாளைக்கு வர்றவங்க சோருக்காக தான் வருவோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது உள்ளுக்குள்ள கூட்டம் இருக்கோ இல்ல வெளியில இருக்கும் போது அவ்வளவு எவ்வளவு இளைஞர்கள் கூடியிருப்பாங்க நீங்க பாக்க போறீங்க ஒன்று ஏன்னா அதுல எங்க இளைஞர்கள் வந்து தெளிவா தான் இருக்கிறாங்க ஏன்னா இதே இளைஞர் தான் போன வருஷம் ஜல்லிக்கட்டுக்காக உட்கார்ந்தவன் அதனால இதை மாத்தி பாக்குறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா இவங்களை டைலூட் பண்ணாம வச்சுக்க வேண்டியது ஒரு வேலை இரண்டாவதாக நீங்க கேட்ட அரசியல் நிச்சயமாக அரசியல் இருக்கு இன்னைக்கு போராட்டங்கள் இங்கே வெவ்வேறு கட்சிகள் முன்னெடுக்கும் போது அங்கே ஏன் ஒன்றிணைகிறாங்க அப்படின்னா தேசிய கட்சிகள் தான் அங்கே மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க யாராவது ஒருத்தருடைய கை ஓங்கியிருக்குன்னா அவங்க தேசிய கட்சியை சார்ந்தவங்களாம் இருக்காங்க அவங்களோட குரலை எல்லாருமே ஒட்டு கேட்கறது எல்லாமே ஒன்னான்னு ஒரு சாரில் கேட்குறாங்க ஆனால் இங்கே எந்த காலத்திலையும் வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால இங்கே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதே ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையிட்ட சொல்லி தண்ணி திறந்து விட சொல்லக்கூடாதா இதை செய்யறதுக்கு இந்த இங்க திமுக பின்னால முதுகு சகாரி சேவையோட காங்கிரஸ்க்கு ஒரு திராணி இல்லையே இவங்க எலெக்ஷன் வேணும்னா மட்டும் எனக்கு ஷேர் மட்டும் கூட சீட்டு வேணும்னு கேட்கக்கூடியவங்க உண்மையாகவே இந்த மக்களுக்காக பயணம் செய்ய போறேன் மக்களுக்காக காவல் நிற்கா நான் குரல் கொடுக்குறேன்னா அதை செஞ்சிருக்கலாமே ராகுல் காந்தி அப்ரோச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்க போது இதே பிஜேபி சேர்ந்த ஆட்கள் இங்க இருந்து குரல் கொடுக்குறவங்க அங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்களை சந்திச்சு எங்களுக்கு இந்த மாதிரி காவல் நீருக்காக தண்ணி கொடுங்க எங்க வயலும் அங்கதானே இருக்கு அப்படின்ற ஒரு குரல் கொடுக்க கூடாதா இதே மாநில கட்சியாக இருக்கக்கூடியவங்களும் அங்கேயும் மாநிலத்தில் பிரிவுகள் வச்சிருக்காங்களே ஆனால் அங்கேயும் மாநில கட்சிகள் கர்நாடகாவிலேருந்து பேசுறவங்க தண்ணி தர மாட்டேன் தானே பேசுறாங்க அப்போ இங்கே நம்ம கட்சிகளால் மதங்களால் இனங்களால் பிரிவுபடுத்தப்பட்டு ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அரசியல் இருக்கிறதுனால என்னைக்குமே காவிரி அரசியல் வற்றவே வற்றாது சரி இன்றைக்கு காவிரிக்கான நீர் நமக்கு கிடைக்காமல் வற்றி போகிறது மட்டுமல்லாமல் இது போன்ற அரசியல் என்பது அந்த காவிரி விவகாரத்தில் சொல்லப்படுகிற அரசியல் என்பது வற்றாது ஜீவநதியாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் வாடிய முகத்துடன் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் சொல்லலாம் துயரங்களோடு இருந்தது என்ற செய்தியும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பிரச்சனைகள் நாளைக்கு ஒரு 30 லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடுகிறார்கள் ரசிகர்களாக ஒன்று தருகிறது தங்கள் உரிமை சார்ந்த வலிமையை பறைசாட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவுக்கு செய்கிற போதோ அல்லது அவர்களுக்கு பல்வேறு விதமான கெடுபிடிகளையோ கட்டுப்பாடுகளையோ நிபந்தனைகளை வைத்து தங்களுடைய விளையாட்டு போட்டியின் வாயிலாக சிக்ஸருக்கு பதிலாக சோற்றுக்காக போராடுகிற விவசாயிகளுக்காக பல்வேறு உரிமையை பறைசாற்ற போகிறார்களுடைய மூலமாக இதில் மேலும் ஒரு அழுத்தத்தை தந்து காவேரி பிரச்சனையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு யாருக்கு அந்த அழுத்தத்தினுடைய கவனத்தையும் அதனுடைய ஆழத்தையும் பதிவு செய்ய வேண்டுமோ அதை பதிவு செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை உண்டா அதாவது ஐபிஎல் வந்து ஒரு வழி தான் அரசுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறது ஐபிஎல் ஒரு வழி ஆனால் இப்போ நம்ம இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தமிழ்நாடும் புதுச்சேரியும் போட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் கையில் இன்னமும் வந்து மத்திய அரசு கட்டுப்பட்டு தான் இருக்குது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 சொல்லுவாங்க வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் அ கோர்ட் ஆர்டர் அப்படின்னு அதாவது ஒரு நீதிமன்றம் கொடுக்குற உத்தரவை வந்து ஒரு அரசு நிறுவனம் வந்து மதிக்காத இருக்கும் போது மக்களுக்கு வந்து அது மேலே ஒரு மதிப்பு இருக்காது மத்திய அரசே மதிக்கல நான் எதுக்கு நீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து மக்கள் மனதில் வந்துடக்கூடாது அப்படி வராத வண்ணம் தன்னுடைய தீர்ப்புகளை வந்து செம்மைப்படுத்தி நடைமுறைப்படுத்த வைக்க வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட கடமை இப்போ இன்னைக்கு அந்த கேஸில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க லைட்டாக வருத்தம் மட்டும் தெரிவிச்சுட்டு போனது வந்து நீதிமன்றமும் மென்மையான போக்கை கடைபிடிக்குதோ அப்படிங்கிற ஒரு
கேள்வி எழுது. ஆறு வாரத்திற்குள் என்பதான ஒரு கெடுபடியான ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆறு வாரத்திற்குள்ளான உத்தரவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் உச்சநீதிமன்றம் தெரியும். அதற்குள் மேல்முறையீடு போறார்கள். இந்த விசாரணையில் அடுத்த மேல்முறையீடோ இருக்கக்கூடாது, 15 ஆண்டுகளுக்கு எந்த இடைவெளி விசாரணையும் இருக்கக்கூடாது என்றதான வழிகாட்டுதலையும் சொன்ன அதே வழக்கில் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் முறைப்படுகிற போது அதையும் பெற்றுக்கொண்டு அதையும் அடுத்த கட்ட நகர்வுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு ஒரு இறுதிக்கான தலைமை இல்லாமல் இதுவரை நடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது என்பதான ஒரு பதிவும் இதே மாதிரியான செய்திகளும் போய்கொண்டிருந்தால் நமக்கான உரிமைகளை பெறப்போவது என்? கர்நாடகத்தில் தேர்தல் வந்துவிட்டது, தேர்தல் முடிந்த பிறகுதான் இதற்கு நியாயம் பிறக்கப்படும் என்பதான ஒரு உரிமை ஒரு குரலும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தளங்களிலிருந்து சொல்லப்பட்டாலும் கூட, இது தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த விஷயங்களுக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் பல்வேறு வழிகாட்டுதலையும் சொல்லியிருக்கிறது. இது இந்த விவகாரத்தில் தலையிடும் குறுக்கீடும் இருக்காது என்பது தேர்தல் ஆணையம் கூட விளக்கம் தெரிவித்த போதிலும் கூட இன்னும் நமக்கு எட்டாக்கனியாகவே நின்று கொண்டிருக்கிறது. காவேரி விவகாரத்தில் உள்ளே செலுத்தப்படுகிற அரசியல் நோக்கர்களுடைய பார்வைகள், அரசியல் ஆக்கப்படுகிற விவகாரங்களின் குறித்த ஆழமான பதிவுகளை இன்னும் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் பேசுவோம். காவேரி விவகாரமும் விசுரூபம் எடுக்கும் போராட்ட தளங்களும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஸ்கிரீமா வாரியமா என்பதான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் குறித்து ஆய்வுகளும் நடத்தப்பதற்கு கேள்விகள் எழுந்திருக்கிற நிலையிலும் கூட இன்றைக்கு காவேரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் நிலை என்ன என்பதை குறித்து வரைவு செயல் திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வருகிற மே 3 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதான ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையிலும் கூட அடுத்தடுத்த நகர்கள் வித்தியாசமான கோணங்களை நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் கூட தமிழகம் முழுவதும் வித்தியாசமான போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட நடிகர்கள் எல்லாம் போராட்டத்தின் போது தங்களுடைய மௌன போராட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மௌன போராட்டத்தின் வாயிலாக தங்களுடைய வலிமையை பறைசாட்டியதன் மூலமாக காவேரியினுடைய விவகாரத்தில் தன்னுடைய உரிமையை அழுத்தம் கொடுத்திருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. பல நடிகர்கள் கோடி கணக்கில் வருமானம் ஈட்டுகிற நடிகர்கள் இருக்கிறார்கள், போராட்ட காலத்தில் மௌனமாக இருந்து கொண்டதன் மூலமாக தங்களுடைய வலிமையை பறைசாட்டினார்களா? உங்கள் பார்வை என்ன, பதிவு என்ன? அதாவது ஒரு சாதாரண தமிழ்நாட்டோட குடிமகனா தஞ்சை மண்ணுடைய நெல்லை தான் சாப்பிட்றன்ற உணர்வினால நேத்தவங்க ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, அமைதியாக இருந்திருக்கிறாங்கன்னு எடுத்துருக்கலாம். உண்மையாகவே அது மட்டுமா போதும்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா இவர்களை பார்க்கறதுக்காக நூற்று கணக்கில் இன்னைய வரைக்கும் வாரி அரைச்சிட்டு தேட்டரில் போய் எங்கள் இளைஞர்கள் நின்றுட்டு இருக்காங்க. இதை உண்மையாகவே கவனம் வச்சுருந்தாங்கன்னா நடிகர் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு நடிகர்கள் எங்கள் சார்பாக அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே பற்று உள்ளவங்களாக இருந்தால் களத்தில் இறங்கி இன்னும் அவங்களுக்கு நிறைய செயல்களை முன்னெடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு வகையில் இது அழுத்தம் கொடுத்துருக்குன்னா அழுத்தம் கொடுத்துருக்கும். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய சினிமா துறை கலைஞர்களுடைய கூட்டம் நேற்று உண்ணாவிரதம் இருந்தது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மத்தியில் அது பேசப்பட்டிருக்கு, வெவ்வேறு யூனியன்லையும் பேசப்பட்டிருக்கு. அந்த வகையில் இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு அழுத்தம், அந்த அளவு மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நடிகர்கள் இன்னும் நிறைய முன்னெடுத்து செஞ்சுருக்கலாம். சமீபத்தில் கடலூரில் வெள்ளம் வந்தப்போ கூட இங்கே இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் முன்னால் போய் வேலை செஞ்சதை நம்ம பார்த்துருப்போம், புகைப்படங்கள் வந்திருக்கு, செய்திகளையும் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த இதில் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் இவங்க வெறும் அமைதியாகவே உட்கார்ந்துருந்தது, நாங்கள் எந்த காரணத்தினாலும் அவங்க ரசித்து பார்க்குறோமோ, இவங்க வெறும் திரையில் மட்டும்தான் உண்மையாகவே நாயகர்கள், தரையில் அவங்க நாயகர்கள் இல்லைன்றதை அப்பட்டமாக நேற்றைய போராட்டம் வெளிப்படுத்தி. சரி, இந்த போராட்டத்தின் வாயிலாக தங்களுடைய உரிமையை பறைசாற்றுவதற்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள். பல போராட்டங்களிலே ஒன்று குறைந்தது கூட முக்கியமான சில நடிகர்களெல்லாம் புறக்கணித்திருக்கிற நிலை இருக்கு. வெவ்வேறு காரணிகளை சொல்லிருக்க முடிந்தது. ஆனால் நேற்றைய தினம் பெரும்பாலான பெரிய முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் கூட அந்த மௌன போராட்டத்தில் பங்கேற்றார்கள். ஆனால் அந்த நடிகர்கள் தங்களுடைய வலிமையான சம்பளத்தையோ அவர்கள் மூலம் அந்த ரசிகர்கள் மூலம் வரக்கூடிய வருவாயை தமிழக நடிகர்கள் ரசிகர்கள் பார்க்கிற அவர்களுடைய பணத்தில் தான் நம்முடைய வாழ்வாதார நிலை நின்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கான சில உரிமை சார்ந்த விஷயங்களில் கூடுதலான ஏதாவது பெரிய அறிவிப்பு தந்திருக்கிறாரா என்று சொன்னால் அதிலும் சில அரசியல் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய நடிகர் தன்னை அரசியலுக்கு பிரவேசத்திற்கு வேகம் காட்டிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு பிரபல நட்சத்திரங்கள் தங்களை எப்பொழுது மக்களை சந்தித்து தங்களது ஆட்சிப்பிடத்தை அலங்கரிப்பதற்கான தாங்கள் தான் நிறைய சிஸ்டத்தை மாற்ற வேண்டியவர்கள் எல்லாம் சொல்லி தங்களை தங்களுடைய சினிமா வருவாய் என்பதான நிலை வருகிற போது பின்தங்கி விடுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கிற போது இன்னும் அந்த ரசிகர் கூட்டங்கள் அவர்களை ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாறினால் நம்முடைய உரிமை பறைசாற்றப்படுமா? இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இது பேசி பேசி ஆட்சி பிடிச்ச மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாநிலத்தில் திரைத்துறையில் இருக்கவங்க வந்து ஒரு மௌன அறவழி போராட்டத்தில் ஈடுபடுறது வந்து இப்போ இருக்கிற அந்த போராட்ட காலத்தில் வந்து கொஞ்சம் கம்மியான வீரியம் கொண்ட ஒரு போராட்டம் தான். இது வரைக்கும் தான் அவங்க அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க, அதனால வந்து வெளிப்படையே எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. இப்போ வெளிப்படையே அரசியலுக்கு வந்துட்டேன் கட்சியும் சொல்லிட்டு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இனிமேல வந்து மௌன அறவழி போராட்டத்தில் ஈடுபடுறது வந்து சரியா இருக்காது. ஏற்கனவே நேத்து கலந்துகிட்ட நடிகர்கள்லயே எனக்கு இந்த மௌன அறவழி போராட்டத்திலாம் உடன்பாடு சொல்லியிருக்காங்க. இறுதியில சத்யராஜ் கூட பேசிட்டு போயிருந்தாரு. இவங்க எல்லா பக்கமும் இருந்து போராட்டத்துக்கான சப்போர்ட் வந்துட்டே இருக்கணும். இவங்க இப்போ சினி ஸ்டார்ஸ் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது இந்தியா முழுமைக்கும் அதனுடைய வீரியம் வந்து தெரிய வரும். இப்போ நேற்று வந்து இவங்க ஒவ்வொரு நடிகரும் இந்த காவிரி உரிமையை தமிழகத்தினுடைய காவிரி உரிமையை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா அது இன்ன வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒழித்திருக்கும், வேகமாக இருந்திருக்கும், ரசிகர் மத்தியிலோ அல்லது கடைக்கோடியில் இருப்பவருடைய உணர்வுகளிலும் அது ஆழமாக பதிந்திருக்கும். மௌனம் என்ற பெயரில் வருகிற போது அதனுடைய மௌனம் வந்து சம்மதத்தை வெளிப்படுத்திருக்கிறார்கள், சாந்தத்தை வெளிப்படுத்திருக்கிறார்கள் என்பது பல்வேறு கோணங்களில் நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. நடிகருடைய போராட்டத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நேற்று கே அவர்கள் நடத்திய போராட்டத்தினால் நமக்கு கிடைக்க போகிற நன்மை எதுவாக இருக்கும் உங்கள் பார்வையில? தமிழ் திருவிழக கலைஞர்கள் வந்து அவங்க சக்திக்கு உட்பட்ட ஒரு போராட்டமாக தான் அவங்க நடத்தியிருக்காங்க. ஆனால் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் திரையுலக பிரபல்யமான நடிகர்கள் ரெண்டு பேரும், ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும், இப்போதைக்கு அவர்கள் குரல் கொஞ்சம் வலிமையாகவே ஒலித்திருக்கிறது. நீங்கள் கமலை சொல்ல போனீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும்னு சொல்கிறாரு. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒத்துழையாமை இயக்கம் என்பது மத்திய அரசாங்கத்தை புறக்கணிப்பது என்கிற அளவுக்கு அந்த அரசியல் அவர் முன்னெடுக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். ரஜினியும் சொல்கிறாரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அமைக்கலன்னா அது மிகப்பெரிய துரோகம் மத்திய அரசு பண்ணுறதாக கருதப்படும் அப்படின்றாரு. அதனால் அவங்களால் அவங்க இப்போதைக்கு முன்வைக்கக்கூடிய இந்த அரசியல், இந்த அரசியல் அவங்க முன்வைக்கலைன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். இது வார்த்தைகளும் வார்த்தை அளவில் தானே இருந்து கொண்டிருக்கிற அந்த கேள்வியும் இருக்கிறது. செயல் வடிவம் பெறப்போகுது, அதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் என்ன செய்தார்கள், இப்போ என்ன செய்ய போறாங்க என்ற கேள்வியும் இருக்கிறது. அதுக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு களத்தில் வந்து ஒரு வீரியமிக்க போராட்டத்தை மக்களை பெருமளவுக்கு திரட்டுகிற ஒரு இயக்கமாக ஆளுங்கட்சி இருக்கணும். ஆனால் ஆளுங்கட்சி வெறும் ஒரு உண்ணாவிரதத்தோடு முடிச்சிச்சு கதையை. மக்களை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு ஆதரவாகவோ திரட்ட தவறிவிட்டது. ஆனால் அந்த கடமையை சரியாக செய்து கொண்டிருப்பது எதிர்கட்சியான திராவிட முன்னேற்றமோ அதனுடைய தோழமை கட்சிகளும் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ரெண்டு முனையிலேருந்து ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, 16 பிரைம் மினிஸ்டர் வர்ற அன்னைக்கு கருப்பு கொடியை எல்லாரும் வீடுகளில் ஏற்றணும், எல்லாரும் முடிஞ்சா கருப்பு ட்ரெஸ் அணியணுன்ற மாதிரி வலுவாக ஒரு பிரதமருக்கு எதிராக ஒரு பேர் இயக்கமாக மக்களை திரட்டுகிற முயற்சிகளை இந்த கூட்டணி ஈடுபட்டு இருக்கிறது ஒரு நம்பிக்கையான விஷயம். எனவே இத்தகைய வலுவான போராட்டங்களை மக்களை அணி திரட்டுகிற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் விளங்குவது ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சி தான் என்பதை நாம் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற நிலையில் தங்களுடைய உரிமையை சார்ந்த விஷயத்திற்கு ஒன்று திரண்டுவதை போலவும் தன்னுடைய வலிமைக்கு மக்களை துணை அடைப்பதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் கடந்த காலத்தில் தங்களிடம் அதற்கான வாய்ப்பு தளங்கள் இருந்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்து விட்டு இன்றைக்கு வந்து கைகளை பதாகை வைத்துக் கொள்வதோ கருப்பு கொடி காட்டுவதனால் மட்டும் நன்மை கிடைத்து விடுமா? இது வந்து பிள்ளையை கிள்ளிவிட்டும் தொட்டிலும் மாட்டி விடுகிற மனநிலையினுடைய வெளிப்பாடாக தான் நின்று கொண்டிருக்கிறது. இங்கே எல்லாவற்றின் விஷயத்திலும் அரசியல் என்பதான விஷயம் பூதாகரமாக நின்று கொண்டிருக்கிறது. ஆய்வுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை தெளிவான பாதைகளை அமைக்காமல் ஏதோ ஒரு போராட்ட களத்தில் வந்துவிட்டோம், போராட்டத்தின் வாயிலாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து விட்டோம், நானும் களத்தில் இறங்கினேன், நானும் ஒரு இன்றைய என்னுடைய களப்பணியில் என் களத்தை முடித்து விட்டேன் பட்டியலாக இயல்பு பட்டியலாக நின்று கொண்டிருக்கிறது தவிர இலக்கை நோக்குகிற பட்டியலில் இடம்பெறாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடிகிறது உங்கள் பார்வையில்? உண்மையில இன்னைக்கு எதிர்கட்சிகள் பணிகளுடன் இந்த போராட்டம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு இந்த சூழலுக்கு இதை விட அடுத்த லெவலில் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வலிமையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க சட்ட ரீதியாக சிஸ்டம் வைஸ் ஏதாவது அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு திரும்பவும் ஏதோ இயக்க அரசியல் பண்ணுவது போல வெறும் போராட்டம் மட்டுமே தீர்வாயிருமானா மக்கள்கிட்ட பேசப்படும். இது போன்ற மக்கள்கிட்ட பேசப்படுவதற்காக இந்த போராட்டங்கள் பயன்படுத்த விழிப்புணர்வு மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து நிக்க வந்தாங்க. இல்ல நீங்க உண்மையிலேயே இந்த எதிர்கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க ஆட்சியில இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தாங்க. 74-76 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்க ஏற்கனவே ஃபைட் பண்ணி இதுலேருந்து வாங்கும்போது இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஏன் அந்த திட்டத்தை வாங்கினாங்க?
உண்மையிலேயே ஒரு முதலமைச்சர் போராடி அரசுதல் வர வைக்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் முதலமைச்சரா இருந்தவர் தான் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கா அரசியல் காரணத்தினால்தான் பின்னால வாங்கிட்டு வர்றாங்க. அதையும் விட்டுலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து காங்கிரஸ் தான் பயணம் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் இங்க இருந்து சித்தராமையாவுக்கு ஒரு தொடர்பு கொள்ளலாமே, அவங்க அதை தொடர்பு விட்டுட்டு இப்பவும் நாங்களும் போராட்டத்தில் நிக்கிறோம், காங்கிரஸும் நாங்களும் கூட நிக்கிறோம் அப்படின்றது அரசியலை மையப்படுத்தி தான் அவங்க களத்துல நிக்கிறாங்கன்னு தெரிய வருது. இன்னொன்று, வலிமையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க சிஸ்டத்துக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள வேற என்ன விதமான முன்னெடுப்புகள் செய்ய முடியும்? நாம நம்மளை போற ஏதோ அடித்தட்டு மக்கள் இவங்க சட்டமன்றத்துக்குள்ளாரே போகாத மக்கள் அப்படின்னா நாங்க வந்து குரல் கொடுக்குறோம், அங்கங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம், ஏதோ கொடி பிடிச்சிட்டு போறோம்னா பரவாயில்ல. ஆனா ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க இன்னும் வேறு விதமான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் எங்களையும் சேர்த்து வாதிடுங்க, நாங்க வாதிடுறோம் சொல்லி அதிமுகவுக்கு பதிலாக இவங்க போய் முன்னால வாதிட்டு இருக்கலாம். வேற என்ன வகையான அழுத்தங்கள் கொடுக்க முடிச்சிருமோ அதை செஞ்சிருக்கலாம். அந்த அழுத்தங்கள் கொடுக்காம இன்னும் போராட்டம் மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பது பின்னால போறதுக்கான ஒரு முயற்சியா தான் பார்க்கணும். சரி, இந்த போராட்டங்களால் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன? நாளைய தினம் கூட ஐபிஎல் போராட்டத்திற்கு வலிமை சேர்ப்பதற்கு பல்வேறு தளங்களில் ஏறக்குறைய 30,000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று சேருகிற கூடிய இடத்திலே தங்களுடைய வலிமையை பறைசாற்றிவிட்டு அந்த ஐபிஎல் போராட்டத்திற்கு கருப்பு கொடி ஏந்துவதோ, அந்த போராட்டத்தை புறக்கணிப்பதோ, அந்த போராட்டத்தில் தன்னுடைய விவசாயிகளுடைய நலன் சார்ந்த குரல்களை ஓங்கி ஒழிப்பதனால் நிச்சயம் நமக்கான வலிமை பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை உண்டா? உங்கள் பார்வையின இறுதியாக நம்ம இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா இந்த காவிரி சம்பந்தமா நடக்கிற எல்லா போராட்டமுமே மத்திய அரசு வந்து நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அடிபணி வைக்கிறதுக்கான ஒரு கருவிதான். ஆனா அந்த அதுக்கான ஒரு சரியான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். இன்னமும் வந்து உச்சநீதிமன்றத்து கையில மத்திய அரசு செய்யணும் அப்படின்ட்டு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கு. இப்ப இந்த ஸ்கீமா வாரியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசுக்கு வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஸ்கீம்ங்கிறது வந்து ஃபார் தி எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அவார்ட் ஆஃப் தி ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவார்டுங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்புக்கு சமமான ஒரு மதிப்பில் பார்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து ஸ்கீம்னு சொல்கிறத காவிரி மேலாண்மை வாரியம்னு குறிப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அவங்க கூடவே இன்னொரு வரியும் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த 2007 தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை தான் அப்படி அடிகோடிட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2007 தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இன் தி லைன்ஸ் ஆஃப் பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அணைகளையும் ஆறுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்குது. எடுத்துக்கொள்வதற்கான முனைப்பை எடுக்கிற போது இந்த மாநில சுய உரிமை, சுயாட்சி, சுய உரிமை என்பதான நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. நீரையும் காற்றையும் பொது தளங்களுக்கு விடுவதற்கு தயாராக இல்லை, நிதிகளை எல்லாம் இணைக்கணும்ன்ற ஒரு பொது குரல் வருகிற போதும் எதிர்ப்பு அலைகள் வருகிறது. இப்படி பல விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு ஒரு முடிவே எடுப்பதில்லை, ஒரு மத்திய அரசு ஒரு நிலை எடுப்பதில்லை. இன்றைக்கு காற்றையும் நீரையும் ஒரு தனி நிர்வாகத்தின் கையில் ஒப்படைத்து கண்காணிக்க வேண்டிய நிலை வேண்டும் என்ற ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு ஒரு விஷயத்தை முனைப்படுத்தால் அதிலையும் கூட அரசியல் பேசப்படுகிற இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நாளைக்கு இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு திட்டமிட்டபடி நடப்பதற்கான முனைப்பு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், கிரிக்கெட் வாரியம் எடுத்திருக்கிறது, அதற்கான முனைப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு தனியார் அமைப்பு மிகப்பெரிய அளவில் கோடிகளை வருவாயை ஈட்டிக் கொள்கிற அளவுக்கு ரசிகர்களை எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு பெரிய கவனம் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த ஈர்ப்பிலே தமிழக இளைஞர்கள் தங்களுடைய பதிவின் மூலமாக எதிர்ப்பை பதிவு செய்வதன் மூலமாக இது உண்மையிலே கூடுதல் வலு சேர்க்கும் என்ற பதிவோடு இருக்குமா என்பதை கேட்டு நாம் நிறைவு செய்யலாம். நாளைக்கு நடக்கிற ஐபிஎல் மேட்ச்லையும் அடுத்த நாள் நம்ம பாரத பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் வரும்போது தமிழக மக்கள் வந்து அவருக்கு என்ன விதமான வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல இருந்தும் மத்திய அரசு வந்து தமிழகத்துடைய நிலையை புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சு எதிர்நோக்கி இருக்கிறது. பார்ப்போம் அந்த நிலையில். சரி சம்பத் சார், உங்கள் பார்வை சுருக்கமாக ஒரு வரி. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து என்ன நிர்பந்தம் கொடுத்தாலும் மத்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருந்துட்டான். கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு தான் எது வேணாலும் பண்ணுவோன்ற மாதிரி மொத்தம் அரசியல் பண்ணிட்டான். ஏன்னா நாம் சும்மா இருக்க முடியாததுக்காக போராட்ட களங்களில் இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் தான் இதை செயல்படுத்த வேண்டிய கருவி. மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய விலையை அது எதிர்காலத்தில் தர வேண்டியிருக்கும். சரி, இது ஒட்டுமொத்தமாக ஒற்றை வார்த்தையில் நிறைவேற்றலாம். ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை மூன்றுவரிடம் கேட்கிறேன். இன்று ஒரு இலக்கைக்கான போராட்டமாக இருக்குமா அல்லது இயல்பான போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக தான் நாளைய தினமும் இருக்கப்படுமா என்பதால் பதிவு. இன்னைக்கு 12 வந்து கர்நாடகாவில் தேர்தல் நடக்க போகுது. இந்த சூழல் புதுசல்ல, ஒவ்வொரு சமயத்தில் நடக்கிறதா. 2013 தேர்தலையும் மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கிடைக்கும் போதும் இதே தேர்தலை மையப்படுத்தி தான் கடைசியாக தேர்தல் முடிஞ்சு தான் வந்தது. அதே போல தேர்தல் முடிஞ்சு தான் வரப்போது இன்னொன்று வற்றவும் போகிறதில்ல.
ஆனால் இந்த ஐபிஎல்னால இன்னொரு பக்கம் உண்மையிலேயே பாராட்டப்படணும். காரணம் என்னன்னா, காவிரி நீர் பிரச்சனைக்காக நடுவர் ஆணையத்தோட 2007 தீர்ப்பை செயல்படுத்தணும், இந்த பியாஸ் திட்டங்கள் இருக்கிறது, மற்ற எல்லாமும் வந்து வெகுஜன மக்களால் பேசப்படலை ஐபிஎலுக்கு முன்னால் வரைக்கும். ஆனால் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள் சார்ந்த இளைஞர்களுக்கு ஐபிஎலோட சேர்த்து காவிரி பேசப்படுறதுன்றதுல ஒரு வகையில் பாராட்டணும். நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்கும். எங்கள் போராட்டம் நிச்சயம் களத்தில் இருக்கும். சுருக்கம் ஒரு வரி. இப்போ ஐபிஎல் வந்து இளைஞர்கள் தான் அதிகமாக பங்கேற்கிறாங்க. அப்படி பங்கேற்கும் போது நீங்க எந்த விதமான விதிமுறைகள் போட்டாலும் உள்ளார தங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறதுக்கான வினோதமான வழிமுறைகளை கடைபிடிச்சு தங்களுடைய எதிர்ப்பை கண்டிப்பா காமிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி, அந்த வலிமையான ஏதோ வினோதமான முறையிலும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் சொன்னால் உண்மையிலே அது வலுக்கூட்டக்கூடிய தளமாக அமைப்பதற்கான சாத்தியக்கூறு. ஜேம்ஸ் நினைவு கொள்ளணும், ஏன்னா இந்த பிரேரணியை முன்வைச்சவர் அவர் தான். உண்மையாலுமே இது ஒரு வெகுஜன இயக்கமாக இது உருவாக்குவதில் அவர் ஒரு காரணியாக இருந்திருக்கிறார். அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். நிச்சயமாக நாளைக்கு ஐபிஎல் பொறுத்தவரைலாம் தமிழக மக்களுடைய உணர்வு வெளிப்படுத்தப்படும் இளைஞர்களால். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்தில் காவேரி விவகாரத்தில் பல்வேறு விதமான அரசியல் சூழல்கள், பல்வேறு விதமான அரசியல் உள்ளடிகள் என்பதான பல நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறதான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையிலும் கூட நாளைய தினம் நடைபெற இருக்கிற ஐபிஎல் போட்டிக்கு எதிராகவும் அந்த போட்டியை நடத்தப்படக்கூடாது என்பது ஒரு தரப்பிலும், போட்டியை நடத்தினாலும் அதில் கருப்பு ஆடைகள் கருப்பு துணிகளை ஏந்தி கருப்பு கொடிகளை ஏந்தி தங்களுடைய ஆதங்கத்தையும் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்ய வேண்டும் என்பதான மறுதரப்பு குரலும் இழுத்துக் கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் விளையாட்டிலும் இன்றைக்கு அரசியல்கள் உள்புரிந்து கொண்டிருக்கிறது என்பதான பதிவுகள் நின்று கொண்டிருக்கிறது. இதில் நமக்கான உரிமை சார்ந்த விஷயத்தில் உரிமையை எட்டிவிட்டுமா, எட்டுவதற்கு இதெல்லாம் வகுவழி வடிவகு செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி மீண்டும் நாளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.